ஆண்டவரும் அருமை ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஒரு வேத வசனத்தை நாம் தியானிப்போமா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:41 சொல்கிறது, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கு வேத பாரு சொல்லுகிறது, ஆண்டவரை ஏற்று கொள்கிறது மார்த்தாள் தான். மார்த்தாள், மரியா, லாசரு, அவங்க ஒரு பெத்தானியா கிராமத்தில் வசித்து வருகிறார்கள். அங்கு அவர் அடிக்கடி போய் அவங்க வீட்டில் தங்குகிற வழக்கம் உண்டு. அந்த சூழ்நிலையில மார்த்தாள் தான் ஆண்டவரை வீட்டில் ஏற்றுக்கொள்கிறாள். ஆனா அநேக காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டு கலங்குகிறாள். நாமளும் வீட்டுக்கு ஏதாவது விருந்தாலும் தான், இது என்ன செய்ய, இன்னைக்கு என்ன செய்ய, நாளைக்கு என்ன செய்ய, இல்லாட்டி இப்ப நான் என்ன செய்யணும், என்ன சமையல் பண்ணணும், என்ன காரியம் செய்யணும் சொல்லி ஒவ்வொரு காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு நாம் கலங்கி கொண்டிருப்போம். அதே போலதான் மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து அவள் என்ன செய்ய கலங்கி கொண்டிருக்கிறாள். அப்ப சொல்லுகிறார், அங்க இயேசு பார்த்து சொல்லுகிறா, நான் தனியே வேலை செய்கிறேனே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி இயேசுவை பார்த்து கேட்கிறாள். அந்த சூழ்நிலை தான் அங்கு இயேசு சொல்லுகிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து ஏன் கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிற காரியம் பாருங்க. ஏற்றுக்கொள்றது மார்த்தாள், ஆனாவுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பது மரியாள். நாமளும் பல வருஷங்களாய் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கலாம், ஆனா நாம் அவருடைய பாதத்தை நாம் காத்திருக்கிறோமா, அவருடைய வசனத்தை நாம் கேட்கிறோமா? இங்க மரியாள் பாருங்க, அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள், அவர் பாதப்படியிலிருந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். நம்மளுக்கு நல்ல தருணங்கள் கொடுக்கப்படுது, அந்த தருணத்துல நாம் வசனத்தை நாம் தியானிப்போமா, அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை நாம் தியானிப்போமா? அப்படி தியானிக்கும் போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எனவே இந்த வார்த்தை கொண்டு என்னை நாமும் மகிமைப்படுவதாக. ஆமென்.